ப்ரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாருக்கும் பைபிளை ஒரே ஸ்ட்ரெச்சில் தொடர்ச்சியாக ஒரு தடவையாவது படித்து முடிக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால தான் வருஷத்தில் முதல் நாள் நம்ம இந்த ரெசல்யூஷனை மேக் பண்ணுவோம், பைபிளை இந்த ஆண்டு நாம் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆதியாகமும் ஒன்று ரெண்டு நம்ம எடுத்து படிக்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அல்லது அதிகபட்சம் ஒரு வாரம் ஒரு மாதம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரெசல்யூஷனை கைக்கொள்ளும்போது அதுக்கப்புறமா நமக்குள்ளே சோர்வு வந்துடும், முழுசாக பைபிளை படிக்க முடியாது. நடுவில் அந்த வரலாறு வரும்போது சரித்திரம் வரும்போதுலாம் நம்ம கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பைபிளை படிக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே கூட அதை முடிக்க முடியாத மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த டிஃபிகல்ட்டிஸையும் மீறி ஒரே ஸ்ட்ரெச்சில் பைபிள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு மூணு பாயிண்ட்டு தோணுச்சுங்க. ஃபஸ்ட்டு, கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், ஆஸ்க் காட் ஃபார் ஹெல்ப். ரெண்டாவது, அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். காலையில் ஒரு ஒன் ஹவர் நான் படிப்பேன், நைட் ஒரு ஒன் ஹவர் படிப்பேன் அப்படின்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கி ஒரு பிளானை க்ரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், நான் ஒரு 120 டேஸ்க்கு ஒரு பைபிள் ரீடிங் பிளான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிளானை ரெடி பண்ணி டெய்லி நம்ம படிக்கிறோமா இல்லையா அப்படின்றத இதில் டிக் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒரு பிளானை க்ரியேட் பண்ணோம். மூணாவது, மேக் அ டீம். இந்த ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியமானது இல்லையா, கஷ்டமானது வேறு. சாத்தானுக்கு நீங்கள் பைபிள் படிக்கிறது பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது இன்னும் அது ஈஸியாக சுவாரஸ்யமாக படித்து முடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எனக்கு ஒரு யோசனை வந்தது. பிப்ரவரி 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அடுத்த 120 நாளைக்கு நம்முடைய சேனலில் டெய்லி ஒரு 10 அதிகாரம் காலையில் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி 6 மணிக்கு நம்ம படிக்க ஆரம்பித்தோன்னா அடுத்த 120 நாளில் மே 31 புதன்கிழமை நம்ம முழு பைபிளை படித்து முடிச்சிருப்போம். இந்த பிளானை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படித்து முடித்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? தினமும் பிப்ரவரி 1 காலையில் 6 மணிக்கு நம்முடைய புகழ் இயேசுவுக்கே சேனலை ஓப்பன் பண்ணி வரக்கூடிய லைவை நீங்கள் கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டே உங்கள் கையில் பைபிள் வச்சுக்கிட்டே நான் படிக்கும்போது நீங்களும் கூட சேர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பிளான் படி பார்த்தோன்னா 120 பைபிளை சூப்பராக நம்ம படித்து முடிக்கலாம். இந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நம்புகிறேன். என் கூட சேர்ந்து படிங்க, ரீட் வித் மீ, ஜாயின் மீ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற பிப்ரவரி 1 அடுத்த 120 நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரப்போகிற நாட்கள், உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் விலக போகிற நாட்கள். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அந்த 31 அப்புறம் உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி மாறி இருக்கும். நம்புகிறீங்களா?